காடு எட்டாம் தேதியே முடிஞ்சா அது. சரி வாங்க, என்ன பண்ணுறது, வேறு எதாவது இருக்கா போகிற அதே காடு. சரி வாங்க, நூறுரூவா டோக்கன் வாங்கணும். இவங்களெல்லாம் என்ன நான் சொல்ல, வண்டியே சாச்சிருவாங்கப்பா, மேல காரை அடிச்சு தூக்கியிருப்பான். திரும்பவே மாட்டாங்க. ராசன் வண்டி போனது பார்த்துருப்பீங்க நீங்களே. இதில் முகத்தை வேற மூஞ்சி மூடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு வண்டி தாங்க ரொம்ப ஏமாளிங்க போவோம். எல்லா வண்டிகளும் நிப்பாட்டி எப்படியும் வசூல் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டு வண்டி வந்தாலே ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி லட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு. இந்த ராஜஸ்தான் வண்டி போன வேகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கார் ஓரமாக அடித்து தூக்கியிருப்பான். இவங்கெல்லாம் அரசாங்கத்தில் சம்பளம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த காசை வாங்கி திங்கிறது சொன்னாலும் உங்களுக்கு விளையும், கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொட்டுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கருத்து சொல்லுங்கள். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பார்த்தீங்களா? கையில் ஒரு லத்தி ஒன்று எடுத்துக்கிறாங்க. நீ போட்டாமல் போனால் கண்ணாடி உடைக்கிறதும் பாரு. நடுவர் ரோட்டில் நிற்கிறது, இவங்களால யாராவது விபத்தாகி ஏதோ ஒன்று ஆச்சுன்னு வைங்களேன், இவங்களாம் எங்கே என்ன சொல்கிறது சொல்லுங்க பாரு. இருந்தால் ஜென்மங்க முடிஞ்ச நாலு வாரத்தை நீங்களும் நல்லதாக கேட்டு விட்டு போங்க கமாண்டில். மாப்பிள்ள வர்றது தெரியுதுங்களா, ரைட் சைடு கண்ணாடியில் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஒவ்வொரு டோக்கனும் 300, 400, 500. எவ்வளோ மாப்பிள டோக்கன் வாங்கிட்டியா? காரை தூக்கிருப்பான் மிஸ் வண்டி கமுந்துருந்துச்சுன்னா சோழி முடிச்சிருக்கோம். இந்த காடு காட்டு நண்பர்களுக்கு, நாலு வாரத்தை நல்லதா கேட்கட்டும் அவங்க. பார்த்துக்கிட்டீங்களா காடு வச்சிரு, அதனுடைய வேல்யூ வந்து 300 ரூபா ஒரு மாதம். இது எதுக்கு அரசாங்கத்துக்கு தான் போகுமா இது மாப்பிள்ள? சரி அவங்க எங்கேயோ போட்டோம், நண்பர்களே நாலு வாரத்தை நல்லதா கேட்டு விட்டு போட்டோம். சரியா இதுல என்ன ஏமாத்த பாக்குறோம், நேத்து டேட் வச்சுங்கிற கார்டு தரோம், 10ஆம் தேதி கார்டு தரோம். எனது ஏற்கனவே நீ கொடுத்த கார்டு ஒரு நாள் தான் மிஸ் ஆகி போச்சு. ஏதோ வாங்க வந்துருங்கிறான், 11ஆம் தேதி கொடுத்தா கூட கார்டு வேணான்றான். ராஜஸ்தான் வண்டி மாப்பிள்ள வெளியூர் வெளி மாநிலத்தில் வர வண்டிங்க, எதையும் நீ பாடுறது இல்லையா உங்க பயம் மேல விட்டு ஏத்திடுவான்னு. மாட்டுக்கு அவ்வளவு பெரிய கொம்பு இருக்குது. தமிழ்நாட்டு வண்டி பாரு, அங்க பாரு, அங்க பாரு, நிப்பாட்டுறது அவங்க பாரு. கொஞ்ச நேரத்துல எங்க டயர் தான் வெடிச்சுன்னு பயந்துட்டுங்க, ரெண்டு டயரும் க்ளோஸ் பாலத்துல கொண்டு எப்படி ஏறி இருக்கு வண்டி, கரெக்டா குத்து மேல ஏறி இருக்கு. அங்கே பாருங்க பாலத்தில் எப்படி ஏறி நிற்குதுன்னு வண்டி. இப்போ பாவம் யூபி உத்தரப்பிரதேசம் வண்டி.
மொத்தமும் நொறுங்கிட்டு இருக்குங்க. கீழே படுத்துருக்காரு, அவர் தான் டிரைவர். வண்டி அங்கிருந்து அடிச்சுட்டு வந்துருக்கு பாருங்க. அடி செடியில் போல்ட் எங்கே தெரிச்சிருக்கு பாருங்க. அப்பா அப்படியே கந்தரகுளம் ஆகிட்டு இது வண்டி உள்ள விழுந்துருந்தா என்ன வருது பாலத்துக்குள்ள. कभी हुआ भैया ये? ये 3 बजे रात में हुआ. रात में 3 बजे माचिस और है उस्ताद तुम पे? है है. கண்டிப்பா பார்த்தனா தூக்கத்துல தான் விட்டுருக்காங்க ஆளுங்க எல்லாம். அங்கே வண்டி லெஃப்டில் ஒரு வண்டி நிற்கிது, அந்த வண்டியான ஆளுங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட மாப்பிள்ளை பேச போயிருக்கிறோம். சாப்பாடு செய்யணுங்க, தீப்பெட்டி வேற இல்லை. இங்கேருந்து ஹோட்டலுக்கோ கடைக்கே போகணும்னா ரொம்ப தூரம் நாங்கள். சரி நான் மடியில் தீப்பெட்டி இருந்தது, சரி கொடுத்துட்டு வருவோம். பாவம் சாப்பிடவே இல்லை, ஹோட்டல் கூட பக்கம் எங்கேயும் இல்லை. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாக்பூரை தாண்டிங்க. நாக்பூரை தாண்டி ஒரு 20-30 கிலோமீட்டர் வந்தோம்னா இது ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று வருது. பிரிட்ஜு கிட்ட தான் நடந்துருக்குது. வண்டி டெம்பரேச்சர் அதிகமாக ஏறுதுங்க, அதை தான் என்ன பண்ணோம், இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா வெயிலுக்கு அப்படி ஏறுது டெம்பரேச்சர். டீசல் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோ ரேட்டு? 92.94 பைசா. அப்போ யூபியில் கம்மியாப்பில் இங்கே கொஞ்சம் போட்டுக்கிட்டு அந்தவும் போயிடலாம். யூபி போயிட்டு போட்டுக்கலாம் சரியா? கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா 3 ரூபா பக்கம் கம்மியாகுது. மத்திய பிரதேசம் காட்டுப்பகுதி வந்தாச்சு. கவாசா காடெல்லாம் தாண்டி வந்துட்டோம். என்ன மாப்பிள்ள அடிக்கிற வெயிலுக்கு காடை குழந்து தெரியுது. ஒழிச்சு போட்ட மாதிரிதான் தெரியுது, ஒரு வக்கமா இருக்கு. இன்னும் ஜான்சி பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் இருக்கு. எப்படியோ விடிய விடிய போயிடலாங்க. இப்போ எவ்வளவு நேரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட் 7 மணி ஆகுது. விடிய விடிய போயிடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.